Hi students, this is Alex here. Exercise 12.3, question number 7. The probability that a car being filled with a petrol will also need a oil change is 0.30. இது வந்து நம்ம A அப்படின்னு எடுத்துக்கலாம். So A அப்படின்றது oil change. அப்ப P of A வந்து 0.3. அதே மாதிரி the probability that it needs a new oil filter on the 0.4. So B on the oil filter. So P of B 0.4. Further up, and the probability that both oil and oil filter need change on the 0.15. That is P of A intersection B கொடுத்திருக்காங்க 0.15. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இஃப் த ஆயில் ஹேட் டு பி சேஞ்ச் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்களோ அது வந்து மேலே வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நியூ ஆயில் ஃபில்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயில் ஃபில்டர் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அவங்க கேட்கறது பி ஆஃப் பி by A. இது வந்து P of B by A. ஸோ என்ன கேட்குறாங்களோ அது மேலே வரும். ஸோ இந்த ஆயில் ஹேஸ் டு பி சேஞ்ச் அப்படின்றது நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம், அது வந்து கீழே வரும். ஸோ இதோட ஃபார்முலா பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ ஹோல் டிவைடட் பை பி ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஆர் பி இன்டர்செக்ஷன் ஏ ரெண்டுமே சேம் தான். ஸோ 0.15 இங்கே வரும், ஹோல் டிவைடட் பை பி ஆஃப் ஏ அப்படின்றது 0.3. ஸோ இது வந்து நம்ம 30 போட்டுக்கலாம். So, the cancel பண்ணீங்க அப்படின்னா 1/2 அப்படின்னு வரும், which is 0.5. Subdivision 2. Subdivision 2ல, if a new oil filter is needed, what is the probability that the oil has to be changed னு கேட்டிருக்காங்க. So, oil has to be changed அப்படின்றத நம்ம வந்து A-னு எடுத்துருக்கோம். So, அவங்க கேட்கறது வந்து P of A by B. So, என்ன probability கேட்கறாங்களோ அது மேலே வரும், இன்னொன்று வந்து கீழே வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. So, இது வந்து P of A intersection B whole divided by P of B. A intersection B 0.15 தெரியும், P of B வந்து 0.4. ஸோ இதை வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து 15/14 இருக்கு. இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/8 அப்படின்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணால் 0.375.